இவன் பக்கியா இப்னு மஹ்லத் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆனால் இவங்க வந்து அந்தலூஸ்லேருந்து பாக்தாத் வரைக்கும் பிரயாணம் செஞ்சு வந்தாங்க திட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு ஸ்டம் கிலோமீட்டர் ரொம்பவே அதிகமான தூரம் திருமணம் செய்வதுக்காக வரல ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனுக்காக வரல மேலும் வந்து ஊர் சுற்றி பார்க்கறதுக்கும் வரல வந்த ஒரே காரணம் மார்க்க கல்வியை படிக்கிறதுக்காக ரசுல்லாவுடைய ஹதீஸை படிக்கிறதுக்காக இதுக்காக தான் வந்தாங்க இம்மா மகமதை பார்க்கறதுக்காக வந்தாங்க அவ்வளோ தூரம் பிரயாணம் செஞ்சு வந்து ஊரில் இறங்குறாங்க பக்தாதில் நடந்து வராங்க எந்த ஒரு பிராணியும் இல்லை ஏறி வர்றதுக்கு உடனே அவங்க செய்தி கேள்விப்படுறாங்க இம்ம மகமது வந்து ஹோம் அரஸ்ட் ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்காங்க கலீஃபா வந்து அவங்களை எந்த அதிசயம் அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டிலே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க இவ்வளோ தூரம் வந்து கடைசியில் நம்மளுடைய இலக்கை அடையாமல் போயிடுவோமோன்னு சொல்லி போய் சோகமாக ஒரு மஸ்ஜிதில் உட்கார்றாங்க தோதுட்டு அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர் ஒருத்தவங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஹதீஸை அவங்க அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க இவன் மஹமதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு அவங்க பதில் அளிக்கிறாங்க என்கிட்ட நீங்கள் இமன் மஹமத் பற்றி கேட்கக்கூடாது இவன் மஹமது கிட்டே தான் போய் என்னை பற்றி கேட்கணும் எனக்கு தகுதி இல்லை அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு அவங்க மிகப்பெரிய மார்க்கக்கலை அறிஞர் மற்றும் வல்லுனர் இதை கேட்டவுடனே அவங்களுக்கு கொஞ்சம் சோகமாகிடுது காரணம் என்னென்னா இவங்க எதனாவது அவங்கள பற்றி தவறாக சொல்லியிருந்தால் பரவாயில்ல நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு அவர் தவறான மனுஷன் தான் அவர் திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க ஆனால் அவர் நல்ல விதமாக சொல்லிட்டாரு இப்போ போகிறாங்க இப்போ மஹமது கிட்ட வந்த விஷயம் இல்லைன்னு தெரிவிக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நான் வந்து ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிறேன் எந்த ஒரு அதிசயம் அறிவிக்கிறதுக்கு தடை இருக்குது எனக்குன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க நான் ஒரு பிச்சைக்காரன் வேஷத்தில் தினமும் உங்ககிட்ட வரேன் வரும்போது நீங்கள் எனக்கு ஓரிரு ஹதீஸ்களை சொல்லித்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிடுறாங்க தினமும் அவங்க வராங்கிறாங்க தினமும் வந்து சில ஹதீஸ்களை கற்றுக்குறாங்க பெரிய ஒரு முஸ்னத் ஹதீஸ்களை கிதாப் ஒரு ஹதீஸ் கிதாபை எழுதுகிறாங்க இம்மா மஹமதை விட மிகப்பெரிய ஒரு கிதாபை எழுதுகிறாங்க ஆனால் அது நல்லாவுடைய நாட்டம் அது கிடைக்கல மங்கோலிய தார்த்தாருடைய போரில் அது தொலைஞ்சி போயிடுச்சு இந்தளவுக்கு அவங்க வந்து மார்க்க கல்விக்காக இந்தளவுக்கு முயற்சி எடுத்துருக்குறாங்க இவ்வளோ பிரயாணம் கடந்து வந்திருக்குறாங்க இவ்வளோ முயற்சி எடுத்து படிக்கிறதுக்காக செய்திருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஏரோப்ளைன் இருந்தும் ஏசி இருந்தும் பைக் இருந்தும் எல்லாம் இலகுவாக்கப்பட்டும் ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு மக்கள் வரத்துக்கு அவ்வளோ தயங்குறாங்க அவ்வளோ யோசிக்கிறாங்க ஆனால் அந்த டைமில் சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க சினிமா தேட்டருக்கு போகிறாங்க அங்கே சுற்றுறாங்க இங்கே சுற்றுறாங்க மார்க்க கல்வியை படிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுப்பதில்லை அல்லா பாதுகாப்பு